ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது தீபாவளி கொண்டாட்டமுங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரெண்டு யூடியூபர் சூப்பரான கார வகைகளை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்களோட சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், காயல் சமையல் தீபாவளி கொண்டாட்டத்தில் சூப்பரான ஒரு கார ரெசிபி தான் நாம் பண்ண போகிறோம். பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, பொடி பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், என்கிட்ட வெள்ளை எள் இருந்தனால ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கருப்பு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 4 வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இது போல் நான் அரைச்சி எடுத்துடுறேன். இதை நாம் ஏற்கனவே வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வச்சுருக்க பாத்திரத்தில் மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணீர் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதுபோல் நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். உப்பு நான் முன்னாடி சொன்னேன், ஆனால் உப்பு நீங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைப்பக்குவத்துக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து இது போல் நல்லா நாம் தண்ணீரை நிறைய ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்து இது போல் பிசைஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் கொடுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பகுதியை எடுத்து இது போல் நல்லா பரத்தி எடுத்துடுறேன். நல்லா மெல்லிசாக பரத்துங்க. பிஸ்கெட் வந்து மெல்லிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் மாவு உள்ளே வேகாமல் போயிடும். நல்லா இது போல் பரத்திடுங்க. உங்கள்கிட்ட பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கட் பண்ணுங்கள். எங்கிட்ட பிஸ்கெட் கட்டரோ பீஸா கட்டரோ எதுவுமே இல்லை, அதனால் நான் கத்தி வச்சு இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும், எப்படி உங்களுக்கு கட் பண்ண முடியுமோ அது போல் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதை குட்டியாகவும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே குயிக்காக இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நம்மளுக்கு டைம் எடுத்து நம்ம இது வந்து நம்ம டயர்டாயிடவே மாட்டோம். இந்த ரெசிபி செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சு பொறிச்சுக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸை சூப்பராக ரெடி பண்ணலாம். எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி அச்சு ட்ரீம்ஸ். சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அவங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A to Z டிப்ஸ் வேர்ல்டு சேனல்லேருந்து கான் வடை நமக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z டிப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கான் வடை. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஸ்வீட் கார்ன். 1.5 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற பருப்பு. இது வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நம்ம ஊற வச்ச பருப்பு கூட ஸ்வீட் கார்ன்ஸை ஆட் பண்ணிடுங்க. ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவு ஸ்வீட் கார்ன் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். நம்மளோட வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க.
பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். கிட்ஸு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கார்ன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வடை போடும்போது அங்கங்கே இந்த கார்ன் வந்து நல்ல ரிச் லுக் கொடுக்கும். ஆனியன் சேர்க்காமலே இந்த டைப் வடை ரொம்பவே டேஸ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது கூடயே 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வடை எப்படி பால் பாலாக உருட்டி கையில் தட்டி போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் போட போகிறோம். ஓகே, இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணியாச்சு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கார்ன் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நன்றி. அருமையான கார்ன் வடை செஞ்சு காமிச்சிருக்கீங்க. 2 ஸ்நாக்ஸ் ஐட்டமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தீபாவளி கொண்டாட்டம் நம்ம கயல் சமையலில் களை கட்டிகிட்ருக்கு. நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இமெயில் ஐடி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.